Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு பெரிய வணிகர் ஒருத்தர் இருந்தாருங்க, ரொம்ப பெரிய வணிகர். அவர் வந்து நிறைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய வியாபாரம் நிமித்தமாக அவர் அடிக்கடி வந்து வெளியூருக்கெல்லாம் வேற போகிற ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும். அந்த ஊர்லேயே அவருடைய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. மாட மாளிகை கூட கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவருடைய வீடு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஒரு சமயம் இவர் வந்து வெளியூர் போயிட்டு வியாபார விஷயமாக வெளியூர் போயிட்டு திரும்பி வரார். திரும்பி ராத்திரி ஆயிடுது, வீட்டுக்கு வந்து சேரணும். வரார், வர நேரத்துக்கு பார்த்தாக்க அவருடைய இடத்துல வந்து நிறைய கூட்டம் நிற்கிது, பயங்கர வெளிச்சமாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக வந்து பார்த்தாக்க அவருடைய வீடு வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதுதான் அப்படி ஒரு வெளிச்சம். ஊர் ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. சில பேர் தண்ணி எடுத்து ஊற்றி பார்க்குறாங்க, சில பேர் வந்து மண் இது பண்ணுறாங்க, ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஃபயர் இன்ஜின் வரத்துக்குள்ளே வீடு வந்து சுத்தமாக எரிஞ்சு போயிடும் போல இருக்கு. ரொம்ப ஒரு பயங்கரமாக தீ வந்து பரவிடுச்சு, ரொம்ப தீ வந்து மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம வீடு நம்மளை கண்ணு சொல்கிற மாதிரி இருந்த ஒரு வீடு, ரொம்ப பார்த்து பார்த்து செங்கல் செங்கலாக டிசைன் டிசைனாக பார்த்து பார்த்து கட்டின வீடாச்சே. அதை வேற வந்து அந்த வீடு வந்து அவர் தனி பாசம் அவருக்கு அந்த வீடு மேலே, என்ன இந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு ஒரு பதட்டம் ஒரு பரபரப்பு பார்க்குறாரு. அதாவது தீ வந்து ரொம்ப இருக்குது, அதனால் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அவருடைய குடும்பத்தாரை பார்க்குறாரு, எல்லாரும் கூட பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க மனைவி வந்து அழுதுட்டுருக்குறாங்க, அவங்க பிள்ளைங்களை வந்து காணோம், என்னம்மா பசங்களை காணமே, இங்கே தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கும், எப்படிம்மா தீ பிடிச்சது, தெரியல தீ பிடிச்சிருச்சு, என்னங்க பண்ணுறதுன்னு இவருக்கு வந்து நிஜமாக ஒன்றுமே புரியலிங்க. அந்த சமயத்தில் அவருடைய பெரிய பையன் வரார், அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் வந்து நம்ம வீடை வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கார், அவர் வந்து நம்ம வீடை வந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, இந்த வீடை எனக்கு விற்றுருங்கன்னு சொன்னார், அதனால் உங்களை கேட்காம நான் வந்து வீடை விற்கிறதுக்கு பேசிட்டேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். ஓ, வீடை விற்கிறதுக்கு பேசிட்டியா, விற்றுட்டியா நீ, சரி அப்பாடான்னு ஒரு நிம்மதி வருது இவருக்கு. அந்த விஷயத்தை கிரகிச்சு அதை ஜீர்ணிக்கிறதுக்குள்ள ரெண்டாவது பையன் வேகமாக வரான், பா அவர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம், இன்னும் வந்து இந்த வீட்டை ஃபுல்லாக விற்கலப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, அட்வான்ஸ் வாங்கியிருக்கம்மா, அச்சோச்சோ அப்படின்னு திரும்ப அந்த பழைய ஒரு ஆதங்கம் கஷ்டம் அந்த ஒரு பரபரப்பு என்னோடது போகுதே அப்படிங்கிற அந்த எண்ணம் அது எல்லாமே வந்து அவரை வந்து பழையபடி அழுத்துது. அப்போ மூணாவது பையன் வந்து சொல்கிறான், பா கவலைப்படாதீங்க, இந்த வீடை விலை பேசினவர் வந்து விலை பேசும்போது இந்த மாதிரி எரிஞ்சு போகும்னு நான் நினச்சி பார்க்கல, யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க, நான் சொன்ன சொல் தவறாதவன், அதனால் நான் வந்து பழைய தொகைக்கே இந்த வீடை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா, பாவம் அவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். இவர் வந்து அந்த நிமிஷம் முதல் பையன் முதல்ல வந்து யாருமே எதுவுமே சொல்லாதப்ப தன்னுடைய வீடு எரியுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் துடிச்சு போனார், தவிச்சு போனார். முதல் பையன் வந்து இல்லைப்பா நான் இந்த வீடை விலை பேசிட்டேன் விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னதும், சரி விற்றுட்டேன் ஓகே விலை பேசிட்டேன், நம்மள்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா அப்படின்னு கூட்டத்தோட சேர்ந்து நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் ரெண்டாவது பையன் வந்து அட்வான்ஸ் மட்டும்தான்ப்பா வாங்கியிருக்கோன்ன உடனே பழைய ஆதங்கம் துடிதுடிப்பு பரபரப்பு எல்லாம் வந்து அவரை அழுத்துது. மூணாவது பையன் வந்து எப்படியானாலும் பரவாயில்லை, நம்மளுடைய விஷயம் வந்து மாறலை, அந்த நல்ல மனுஷன் வந்து காசை வந்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் மனசில் ஒரு நிம்மதி வருது, அந்த தவிப்பு போய் அந்த பரபரப்பு போய் ஒரு அமைதி உண்டாகுது. கடைசியில் அந்த வணிகருக்கு அந்த பணம் வந்துதா வரலையா அப்படிங்கிறது இங்கே வந்து கேள்வி கிடையாது.
விஷயம் என்னது அப்படின்னா, என்னுடையது, தன்னுடையது அப்படின்னு ஒரு பிலாங்கிங்னஸ், அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் வரும்போது மனசு அடையிற தவிப்பும் பரிதவிப்பும் டென்ஷனும் துடிதுடிப்பும் வேற மாதிரி இருக்கு. அதே இது, இது தனதில்லை, என்னுடையதில்லை, இன்னொருத்தங்களுக்கு, வேற ஒருத்தங்களுக்கு அப்படின்னு வரும்போது ஓகே, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது, டென்ஷன் இல்லை, இரத்த கொதிப்பு நார்மல் ஆகிடுது, உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டான நிலைமைக்கு வந்துடுது, மைண்டு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. அடுத்தது என்ன ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஒரு கூல்னஸ்ஸு கூட நாம் போயிடுறோம். இதே விஷயம் வந்து சொத்தில் மட்டும் இல்லைங்க, பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போதும் தனக்குன்னா ஒன்று, மற்றவங்களுக்குனா இன்னொன்று. இந்த பழங்காலத்தில் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா, மருமகா உடைச்சா தங்க குடம், மாமியார் உடைச்சா வெறும் பானை தான், சாதாரண விஷயம்தான். அந்த மாதிரி எனக்குன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், பெரிய பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் அது வந்திருக்கு. மற்றவங்களுக்குன்னா ஏய் கூல் படி, கூலாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த ஆட்டிடியூட் ஒன்று நம்மளுடைய சொத்து பணம் சம்பாத்தியம் இதில் மட்டும் நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நடந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் எதையுமே நிதானமாக பொறுமையாக செயல்படுத்த முடியும், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். ஆனால் இதே இது ஒரு பிரச்சனை, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ, இல்லை ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா யாருக்கோ தானே அப்படின்னு விட்டேத்தையாக இருக்காமல், தனக்கு வந்ததா நினச்சி, தனக்கு இந்த மாதிரி நேர்ந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அக்கறையோட, ஒரு கவனத்தோட மற்றவங்க பிரச்சனையை நாம் அணுகணும். பிரச்சனை என் வீட்டு வாசலுக்கு வரட்டும், என் வீட்டு வாசல் கதவை தட்டட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு, நாளைக்கு அது உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, இன்றைக்கி வருமுன் காப்போம் அப்படின்னு அவங்களுக்கு போய் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய மனசும் சரி, நம்மளுடைய உடல்நிலையும் சரி, ஒரு சீராக இருக்கும், நம்ம நினைக்கிறத செய்ய முடியும். நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் அதையெல்லாம் நாம் ஒரு பக்குவத்தோட, மெச்சூர்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டியோட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மெச்சூர்ட் பிஹேவியரோட நாம் அந்த பிரச்சனைகளை அணுகினாதான் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்படியும் சில பிரச்சனைகள் உடனே தீர்வுக்கு வந்துடும், சிலது வராது, சிலது நாட்கள் ஆகும். நாட்கள் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனையோட முடிவு, சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருந்து தான் வருங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துங்க. இன்னைக்கு இந்த ஒரு கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.